என்னையாச்சு உனக்கு திரு ரவிக்குமார் மாதிரி பேசுற? சரி போனா குடு. என்ன விளம்பரம்லாம் ஓரா இருக்கு, இது டெவலப்பர் யாரு? இது ராக்ஸா தயாரிச்ச ஜிடிஏ இல்ல, வடக்கட நம்ம தயாரிச்ச ஜிடிஏ. வடக்கட நண்பர் என்னையா இது? பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாம ஜிடே கேம்ஸ் பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா நம்ம சேனல்ல வந்து ஜிடே கண்டென்ட்ஸ் அதிகமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எக்ஸ்பிளோர் பண்ணி பாருங்க, ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. போற பேசாம வீடியோல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கேம் பிளே கந்தசாமி. கேமிங் பத்தி பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ரீசெண்டாக நான் வீடியோ கேம்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் எவல்யூஷன் அப்படின்ற ஆடியோ புக்கை கேட்டிருந்தேன். எங்க அப்படின்னா குக் எஃப்எம்ல. குக் எஃப்எம்ல 10,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ புக்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, இந்தி மாதிரியான இந்திய மொழிகளுமே ஏவோட புக்ஸ் இருக்கு. குக் எஃப்எம் நம்ம சொல்லுக்கு அப்படின்ட்டு 30% ஆஃபர் தராங்க. குக் எஃப்எம்ல நீங்க A2D30 அப்படின்ற கூப்பன் கூட போட்டீங்க அப்படின்னா 30% ஆஃப் ஆகி 69 மட்டும் நீங்க கட்டினா போதும். குக் எஃப்எம் ஆப்புக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. A2D30 அப்படின்ற ப்ரோமோ கூட யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே சொல்ஜர்ஸ், நம்மகிட்ட வந்து இப்போதைக்கு 5 கேம் இருக்கு. 5 கேமே வந்து டைம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா 3 கேம் மட்டும் பார்க்கலாம். மற்றதை வந்து நான் அடுத்த பார்ட்ல சொல்றேன். இந்த 5 கேம்ல முதல்ல பார்க்க போறது வந்து அர்ஜுன் பாய் தி கேங்ஸ்டர். இங்க பாருங்க, இவரு அர்ஜுன் பாயா? இவரு அர்ஜுன் பாயா? என்ன அர்ஜுன்ட்டு ராம்கே காமிச்சிருக்கானுங்க. என்ன உடம்புல அசையுது, வாய் மட்டும் அசைய மாட்டேங்குது. இந்தியன் கேம் சொன்னீங்களே, இது ஹிந்தி கேம்னு சொன்னீங்களா? ஹிந்தி தெரியாது போலாம். ஏன் என்னடா இது, ஒரு வெட்ட வெளியாக இருக்குது. சோஜாஸ் இங்க பாருங்களேன், வீடு இருக்குது, ஆனா ஊரை சுத்தி ஒரு மரம் கிடையாது, ஒரு ஈ காக்கா கிடையாது. இது இப்படி இத்து போயிருக்கிறத பார்த்தா ஊர்ல எல்லாம் செத்து போயிருப்பான் போல இருக்கு. இங்க ஒருத்தர் இருக்கான், அவனை பார்ப்போம். அதான் ஆண்டி, இங்க ரூ வெளியே எப்படி போறதுன்னு தெரியல, வழி சொல்றீங்களா? சொல்ல மாட்டேன், இந்த சாவடி நீங்க திரும்பி விடுறா. இங்க பாருங்களேன் ஆண்டியை பாருங்களேன், முட்டி மூமெண்ட் போட்டு விட்டுருக்கு. கேம் குள்ள ஃபுல்லாக கிளிச்சாக கிடக்குது போல. இந்த ஆண்டி போஸ்ட் பாருங்க, கம்மியாக இருக்கு. ஓகே மூடு மாறாது. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஓகே கார் இதோ இருக்குது. இப்போ காரில் யாரும் காருக்குள்ள எப்படி ஆடுறது? ஐயோ இங்கே பாருங்க தலைவன் அந்த இடத்துல பறக்கலாம். எந்த பிடியும் இல்லாமல் அந்த இடத்துல தூங்குறானுங்க. வேறு வருது ஆடு குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா. அடா பாதியில ஆடு இருக்கும் போதே ஆடு போறீங்களா? நல்ல வேலை நம்ம ரவிக்குமார் வரலையே, அதே பெரிய விஷயம்தான். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ணலாம். மேப் இருக்கு, ஓ இவ்வளோ பெரிய மேப்பா, என்ன மேப் வித்தியாசமா இருக்கு. இது அம்மித்தலை கொத்தத்தேரம் கொத்த இது போல் இருக்கு. இங்க பாருங்களேன் மகாலட்சுமி சிட் ஃபண்ட், சிட் ஃபண்ட்ஸ் தான் இருக்குது. ஏன்னா சிட் ஃபண்ட்ஸ்ல பணம் போட்டா ஈத்து மட்டும் ஓடுறவான்ட்டு எல்லாருக்குமே தெரியப்பாடா. இங்க கடையே ஈத்து மட்டும் தான் வச்சிருக்காடுங்க. இப்படி போய் அவன் வருவான் கடைக்கு. இங்கே இருக்கு அப்படியே கடைக்குள்ள என்ன இருக்குன்றதை நான் இப்படியே காட்ட போறேன். கடைக்குள்ள ஒண்ணுமே இல்லை, கொலைடுற மாத்தவே இல்லை, அப்படியே கடக்குது போல. கேமரா உள்ள போகுது. அக்கா நல்லா இருக்கு. பானிபூரி கடை இல்லாம ஒரு வடக்கு நண்பர் கேமா. இங்க பாருங்க பானிபூரி இருக்கா, ஆனா தலைவன் பாத்தீங்க அப்படின்னா உள்ள புகுந்து அந்த பக்கம் வராது. ஆய் சொல்ஜேஸ் வேலைதான் சொல்லிட்டா என்ன மதிப்பானா வந்து இதெல்லாம் வந்து யூனிட் அசெட்ஸ்ல பண்ண ஃபைல் தான். இந்த ரோடு, இந்த வீடு, இதெல்லாம் இந்த பானிபூரி கடை இல்லையா, இதை வந்து பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா இதை வந்து கொலெக்ட் பண்ணவே இல்லை. கொலெக்ட் பண்ணாதான் வந்து இப்போ நான் தொடறேன்னா தொட்டது வந்து ஆடுதா, அந்த மாதிரி வந்து தொட்டது நிற்கணும், பிளேயர்களோ போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை வந்து கொலெக்ட் பண்ணி வைக்கணும். இவ்வளோ மட்டமானங்க நான் பார்த்ததே இல்லை. ஓ இங்கே பாருங்க பச்சை கலரில் இன்னொரு இருக்குது, இது ஜிடிஏ சாண்ட்ரிஸ் தானே இது. நல்ல வேலை.
பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இப்போ வந்து ஹோம் டூர் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க நம்ம பாயோட வீடு தான். ஆய் ஆய் உள்ளப்போ உள்ளப்போ ஃபோன் பண்ணி கேட்கணுமா? ஓ கேம் சேவ் பண்ணுறதே இங்கே மொபைல் ஃபோனாக சேவ் பண்ணோம். ஓகே ஓகே. ஓ தலைவர் வந்து இங்கே பாருங்க வீட்டுக்குள்ளே புகுந்து வரும் கேமரா. ஓப்பன் பண்ணாமல் உள்ளே போய் பார்க்கலாம் போல் இருக்கு. உள்ளுக்குள்ளே வந்து இங்கே வர டிவி வச்சுருக்கானுங்க, சோஃபா செட் அங்கே வச்சுருக்கானுங்க. உள்ளே வச்சே விடுங்க, வெளியே டோர் உள்ளே உள்ளே போகிறது வழி வச்சானுங்களா? டேய் யாரா நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே ஆடு போடுறீங்க. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா துப்பாக்கி வேறக்கி நிற்கி அந்த நிற்கிது. இது என்ன சப்போர்ட் இல்லாமல் நிற்கிது? ஏவா காட்டுறேன். இந்த கையில் ஃபோன் இருக்கா? துப்பாக்கி எங்கே இருக்கு பாரு. அட்டா வெளியே இருந்து உள்ள வந்தேன், தலைவன் உள்ள வந்துட்டு அங்கே பாருங்க தலைவோட வீடு தான். இங்கே பாருங்க பெட் இருக்கு, ரெண்டு தலைகாணி இருக்கு, ஒருத்தர் தான் இருக்காரு இன்னொருத்தர் இல்லையே. சீக்கிரம் உள்ளப்போ. இங்கே இப்போ ரூம் கொடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கக்கூஸ். கக்கூஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா? ஐயோ வீட்டுக்கு எப்பறம் வெளியே போகிறது? ஓகே வா, திறக்குது, டோர் திறக்குறது. அருமை அருமை வீடு இருக்கு. இப்போ என்ன மிஷின் என்ன இருக்கு? மிஷின் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை, மிஷினே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க பல பலன்னு கார் இருக்குது. நான் காரில் எப்படி ஏறதுன்னு தெரில. இந்த கேம் வந்து கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோவோட ஒரு காப்பி, அதாவது கார் திருடும். ஆனால் இந்த கேம் கூட வந்து காரை திருட முடியாது, காரே ஓட்ட முடியல. அப்போலாம் ஜிடிஎஃப் அது கேம் பண்ணியிருக்கேன். ஓகே சோல்ஜர்ஸ், அந்த கேம் வந்து மகா மட்டமாக இருக்குது. இப்போ அடுத்த கேம் போய் பார்ப்போம். என்ன வடக்கு நண்பர் இவ்வளோ கேவலமாக கேம் பண்ணிட்டு சிரிக்கிறீங்க? யோ கமலீஷ் என்ன பேர்லாம் சொல்கிறேன். இந்த கேம் வந்து இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D. ஒரு கேம் தயாரிக்கிறீங்க, ஒரு கேம் டப் பண்ணிட்டேன். இருங்க நெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். நெட்டு இதோட ஆடு போடுறீங்க, நெட் ஆஃப் பண்ணுறேன்டா. இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ், கேம் பண்ணியிருக்கானுங்க. கேம்குள்ளே வந்து ஒரு மெனுவுக்கு ஒரு ஃபோட்டோ கூட வைக்கலை, வெறும் பிளாங்காக இருக்கு. கேம் வந்துருச்சு. ஏய் இது சிஜே தானே இது? அட பாருங்க, இங்கே பாருங்க என் புது டிவி. என்னுடைய இது டிவி. இங்கே பாருங்க, இது பாருங்க என் பெட்டு. என்னுடைய ரூம்பு. இங்கே பாருங்க புலி 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 புலி. மேலே போக முடியுமா? பரவாயில்லையப்பா, இன்னும் பாராட்டலாம். அந்த அர்ஜுன் பாய் அந்த நாய்க்கு பதிலடி எவ்வளோ பரவாயில்ல. அதை ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க எவ்வளோ வச்சுருக்காங்க. வா புதிய பைக், மை பைக், பைக்கில் ஓட்ட வச்சுருக்கானுங்க. ஓடு 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 சார், லிஃப்ட் வேணுமா சார்? சார் எங்கே சார் போகிறீங்க? லிஃப்ட்டில் வண்டியில் ஏறாமல் போயிடுவீங்களா நீங்கள்? ஏறப்பா கண்ணமாக போயிட்டே போகலாம். ஏறு. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து வண்டியில் ஏற மாட்டேன்னு சொல்லியிருக்கு. உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா. சாவுடா ஷியா ஷியா ஷியா. இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ், கன்னு வந்து நாட் ஒன்லி ஹேண்ட் கன். ஓகே இப்போ வந்து நமக்குன்ட்டு எந்த ஒரு நோக்கமும் வைக்கல, சேலஞ்சஸ் வச்சுருக்கானுங்க. இது இது எங்கே போகுது எங்கே போகிறேன்? இது வந்து எப்படின்னா வந்து GTA 5 இதுவும் இருக்கும், இந்த மார்க்ஸ் இருக்கும், ட்ராக் ஓட்டுற மார்க்ஸ் இருக்கும். அந்த மார்க்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த கேம் பண்ணியிருக்கான். பரவாயில்லடா ஏதோ பண்ணியிருக்க, இப்போ பாராட்டுறேன்டா. ஓடு 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 ஓடு. ஐயா ஐயா வண்டி பறந்துச்சு. இறந்திடவா நீ பிறந்தாய். ஓகே அடுத்தது என்ன? ஃபன் ட்ராக். ஆ இங்கே பாருங்களேன் ட்ரெயின். ஆ ட்ரெயின் ஓட்ட போகிறோம், ரொம்ப நாள் ஆசை ட்ரெயின் ஓட்டோன்ட்டு. இங்கே பாருங்கள் இன்னும் இதுவும் ஓட முடியாது, வண்டி வண்டி ஸ்லோவாக போகுது. இங்கே பேக்கில் ஒரு பேர் சேர்த்துட்டு போகலாமா? நானும் பாருங்க சவுண்டே வரல. ஆமாம் இப்போ கேம் சவுண்டே வரல. இப்போ தான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? அவ்வளோ பாருங்க, அந்த கேம் கூட சவுண்டே கிடையாது, அதுதான் காமெடியே. ஆக்சுவலி வந்து இந்த போன கேமுக்கும் இந்த கேமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் வந்து எவ்வளவோ பரவாயில்ல. போன கேமில் ஒரு பேர் பண்ண வச்சுருப்பானுங்க அர்ஜுன் பாய் அப்படின்ட்டு, ஆனால் அதுக்குள்ள ஒன்றுமே இருக்காது. இதில் வந்து ஏதோ பரவாயில்ல, வண்டி ஓட்டுறது வச்சுருக்காருங்க, நல்ல விஷயம். இப்போ அடுத்த கேம் வந்து கிராண்ட் சிட்டி தர்க் கிரைம் கேங்ஸ்டர். ஆனால் எடுத்தோட சங்கீதம் இது. ஆ போலீஸ்கார வந்துட்டான், போடு போடு. மற்ற கேம் இந்த கேம் கூட பரவாயில்ல போடிய. இங்கே பாருங்க சொல்ஜர்ஸ், வண்டி இருக்கு, வண்டி ஓட்ட முடியுமா? சோய் முடிஞ்சு ரைட்டு. ஓகே இங்கே பாருங்க. ஹேய் கேட்குறவனுங்க என்னடா இது? ஓ நடக்கிறதுக்கு அனிவேஷன் கொடுக்க முடியலன்ட்டு இப்படி குத்து வச்சுருக்கானுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஓடி. என்னது இது? எவன் சொன்ன சுத்து எரியுறான்? துப்பா சுட்டா எரிய மாட்டாங்க பாய். பாக்கியார சுட்டா ரத்தம் தெரிக்காதுங்கிற விஷயம் கூட தெரியாத மஞ்சமாக்கானுங்க. என்னது கண்ணுல பவர் வருது? ஐயா ஹோம்லேண்டர். எங்க இது ஜிடி கேமே கிடையாதுங்க, இது ஏதோ மந்திரவாதி கேம். இங்க பாருங்க கண்ணை நெருப்புறான். ஓகே ஜெண்டா.
நம்ம வந்து தப்பான ஒரு கேம் டெவலப் பண்ணிட்டுறோம். உள்ளுக்குள்ள வந்து கண்ணில் சுடுறான் திடீர் ஒருத்தன் எலும்பு கூட மாத்துறான் திடீர்னு சுட்டா எரிஞ்சு சாம்பல் ஏறானுங்க. ஏறுங்க கேம் யாருக்கு வாங்குறது பார்ப்போம். ஆக்சுவலி கேம் இந்தியன் கேமே கிடையாது. வடக்கடன் உருவாக்கல, வடக்கடன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாரு போல. இப்ப அடுத்த கேம் வந்து குருபாய் தி கேங்ஸ்டர். இவர் எப்ப கேம் தயாரிச்சாரு? ஓகே, நம்ம வந்து குருபாய் கேங்ஸ் ஆன் பண்ணுவோம். அடுத்தது இந்தியா கேம், மங்களகரமாக இந்தியா கேட்லாம் வச்சுருக்கானுங்க. இது இந்தியா கேம் தாங்க அப்படின்ட்டு பாருங்க. ஏ இந்தியா பேஸ் பண்ணி என்ன தலை விடுறான் இங்கே பாருங்க. கரம் சமோசே ஹாட் மாமா. ஹாட் மாமாவா தம்பி? ஃபர்ஸ்ட் டைமா? இப்போ அடி வெளியே வந்தாச்சுப்பா. இங்கே பாருங்களேன் சார். வணக்கம் சார். இன்னும் அடிக்கே வேலை அலறுற அது கிட்டியா. இந்த சவுண்ட் தான் வேற மாதிரி. ஆஹா போலீஸ்கார், ஓ நீயே வண்டி ஓடத்தை எதாவது மூச்சிட்டு இருக்கியா? நான் போகிறேன் மேலே மேலே. It was at this moment that he knew he fucked up. கட்டம் அது வேஸ்டட் வரல. அது கட்டம் எழுதிருக்காருங்க. கட்டம் இவன் சொல்லி சைக்கிளா இருக்குது. சைக்கிள் ஓட்டலாம ஓட்ட முடியாதா? என்ன வாய்ஸ் இது? எஸ்எம்எஸ் சேர் லெவல் இருக்கு. செத்துட்டான் தலைவன். ஓ நிறைய துட்டு வந்திருக்கு. சூப்பர். எல்லாம் அணிக்கிட்டான், எல்லாம் அணிக்கிட்டான். இப்போ வந்து 3000 சம்பாதிச்சிருக்கோம் இந்த வழிப்பறி கொள்ளைய பண்ணி. இங்கே பாருங்க வெப்பம் தான் வேற லெவல். இங்கே பாருங்க அதுதான் முக்கியமா. இது வந்து திரிசூலம் இருக்குது. திரிசூலம் வச்சு அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு. 5 hours later. நம்ம என்ன பண்ணலாம்? மேப்பில் எஸ்ஸும் கிடச்சி இல்லையா அந்த இடத்துக்கு போகலாம். என்ன அதுதான் பார்ப்போம். ஓகே சார், நம்ம வந்து வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா மார்க் அடிச்சு வந்துட்டோம். 30000 சம்பாதிக்கணுமா? ஓகே, 30000 சம்பாதிச்சா தான் வந்து வீட்டுக்கே போக முடியும் கரெக்டாக. இன்னும் சித்து போயிடும் அதுக்குள்ளே. கத்தம் என்னடா கேம் இது? இது ஒரு கேம், இது ரிவ்யூ வேற. ஓகே சஜேஸ், என்னோட பார்த்த கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிஎம் மாதிரி கேம் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்து மொக்கையாக பண்ணுங்க கூட கிடையாது. இவனா வந்து கேம் டெவலப் பண்ண கற்றுப்பாங்க. டெவலப்பர் செய்ய இருக்கும்போது ஏதாவது ஒன்று அம்மிக்களை கொத்தி பார்க்கணுன்ற மாதிரி ஏதாவது கேம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படி உருவாக்க போகிறவங்களாம் இந்த கேம்லாம். அதனால் வந்து அசட்டத்தை உள்ளே போட்டு ஏதாவது பண்ணுவோன்னு பண்ணி வச்சுருவாங்க. என்ன காமெடி அப்படின்னா இது கேவலமாக அது மட்டும் இல்லாமல் ஜிடிஎட பேரையும் சேர்த்து கெடுத்துருது. இது வந்து கம்மி தான், இன்னும் நிறைய பேர் கிடக்குற ரயிலில். அவளை வந்து பார்ட் 2ல பார்க்கலாம். எல்லாம் பார்த்தாச்சு. நிறைய பேச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜிடிஏ பார்த்து கேம் பண்றேன் அப்படின்ட்டு தயாரிச்சு மகா மட்டமா போன கேம்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அதை கவர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கு ஏது இருக்குன்றத பத்தி தெரியாத பார்க்கலாம். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். சொல்றேன், பாய்.